திரு தங்கர் பச்சான் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பதை தாண்டி வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் எனக்கு தெரியும். அவர் ஒரு சினிமா ஒளி ஓவியருங்க அந்த முறையில் தெரியும். அப்புறம் ஒரு சில ஒரு சர்ச்சைக்குரிய இலக்கிய மேடைகளில் அவர் தெரியும். அப்புறம் எழுத்தாளராக தெரியும், சினிமா இயக்குநராக தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு நல்ல நண்பராக பல வகையில் தெரியும். ஆனால் அதில் என்னென்னா, நான் சில விஷயங்கள் உரிமையோடு சொல்கிறது, என்ன ரசித்து சொல்கிறது, தங்கர் பச்சான்னாலே தகராறு வச்சான் அப்படின்னு தான் பேர். அவர் எங்கேயோ வராருனாலே ஏதோ கொளுத்தி போடுறதுக்கு வராரு, ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு வராருன்னே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு கடையை ஆரம்பிக்கிறது வரை கூப்பிட்டிங்கன்னா சுகர் ப்ராப்ளம் பற்றி பேசிட்டு போயிடுவார். வந்து ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பயணிச்சு பெரிய சார் மாதிரி யாராவது கூப்பிட்டிங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை தேவையான மாதிரி ஏதாவது கருத்து சொல்லிட்டு போயிடுவார். ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கு வாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி, டாக்டரை பார்க்காம இருக்கிறது எப்படி அப்படின்னு அதை கொண்டாந்து பேச வராங்க. அதனால் தெரிஞ்சால் தான் கூப்பிடுவாங்க அவர். இவரை கூப்பிட்றோன்னா வம்பு விலைக்கு வாங்குறோம் நம்ம, இவர் உள்ளாராறனாலே ஏதோ தகராறு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்படியான ஒரு நண்பராக இருக்கின்ற அவர் வந்து இந்து நாளிதழ் ஆரம்பித்த பிறகு வந்து வெவ்வேறு வகைகளில் வந்து எனக்கு வந்து பேருதவியாக இருந்தார். என்னென்னா அவருடைய அந்த வெளிப்படைத்தன்மை, ஒரு இந்த புத்தகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக வந்து ரேடியோவில் பாட்டு கேட்டதில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து விருது கொடுக்குற வரையில் அதில் தன்னுடைய வாழ்க்கையை வெவ்வேறு இடங்களில் பதிவு செய்கிற வாழ்க்கையை இல்லை போகிற போக்கில் ஒரு வாழ்க்கையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் பேசும்போது ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பார். இப்போ எப்படி மேடையில் பேசுகிறாரோ நம்மக்கிட்ட பிறகு எல்லாத்தையுமே அப்படி தான் பேசுவார். அவர் அது விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. அவர் ஃபோன் எடுத்தால் காலையில் எடுத்தால் அவருக்கு வந்து அது தொடர்பு இல்லாத விஷயமா இருக்கும். ஆனால் ரொம்ப உள்ளன்போடு ரொம்ப ஆத்மசுத்தியோடு அவர் கொந்தளிச்சு போய் பேசுவார். சார் என்ன சார் நடக்குது இந்த நாட்டில், என்ன சார் நீங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க, ஏன் சார் இந்த கவர்மெண்ட் நடத்துகிறா அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட விஷயத்துக்கு வராமலே ஒரு 15 நிமிஷம் கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பார் ஃபோனில். ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார், சொன்னால் தானே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் மெதுவாக விஷயத்துக்கு வருவார். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்காம இருக்கீங்க, பத்திரிகைலாம் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள், ஏன் எல்லாம் ஜனங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதே போதும்னு நினச்சிட்டிங்களா, அவனுக்கு என்ன வேணும்னு திட்டிக்கிட்டே இருப்பார். என் விஷயத்துக்கு வாங்க திரும்ப சொல்லி அவர் பிடிச்சி இழுத்துன்னு வந்தால் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம கவனிக்க தவறிய பல விஷயங்களை வந்து அவர் சுட்டி காட்டுவார். அதுக்கு தி இந்து பத்திரிகை நாங்கள் ஆரம்பித்த பிறகு வந்து ஒரே ஒரு கொள்கையோடு தான் ஆரம்பித்தோம். என்னென்னா மனிதனுக்கு வந்து ஒன் வே டிராஃபிக், நான் கொடுக்குற நியூஸ் நீ படி, இவ்வளோ தான் பத்திரிகை. அதுவும் நாளிதழ் என்பது யார் நடத்துகிறா எங்கே நடத்துகிறாங்கன்னு தெரியாது. அங்கேருந்து ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் அச்சடித்து வரும், காத்திர எழுதா நீ படிக்கலாம் அவ்வளோதான். இதை படிச்சுட்டு உனக்கு தோணுது, சொல்ல தோணுது, உனக்கு எதாவது சொல்ல தோணுதுன்னு நீ யார்கிட்ட சொல்லணும்னா சொல்லவே மாட்டோம், நீ ஏன் நினச்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதான் நாளிதழ் அப்படிங்கிறத மாற்றி நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் என்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதில் உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வாசகர்களாக நீங்கள் சொல்லுங்கள், பதிலுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அந்த விஷயங்களை நாங்கள் அதில் சேர்த்து உங்களுடைய கருத்தையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறோம். அதில் நாங்கள் எதாவது தப்பு பண்ணால் சொல்லுங்கள், அந்த தப்பை வந்து தாராளமாக திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கொடுத்துருக்க செய்தி போதலை நீங்கள் பார்த்துருக்க பார்வை சரியில்லைன்னா அதையும் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்குனே ஒரு 10 ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு 10 பேரை போட்டு தமிழ்நாடு முழுக்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி கேட்டு அவங்களுக்கான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கர் பச்சான் மாதிரியான ஒரு சமூகத்தை ரொம்ப கூர்ந்து பார்க்குற ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி புறக்கணிக்க முடியும், புறக்கணிக்கவே முடியாது. அப்போ இந்த புத்தகத்தை எல்லாம் தாண்டி நான் சொல்ல வரேன் என்ன இந்த தி இந்துக்கும் அவருக்குமான உறவு என்னங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்படி தான் அவர் வந்து ஒரு நாள் எதை பற்றியோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கொந்தளிப்பாக சொன்னார், மது பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, நான் தமிழ்நாட்டுடைய பல இடங்களுக்கு வந்து பயணம் போய்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சு நடுத்தருக்கு வந்துருச்சு, அப்பன் பிள்ளை உறவு கெட்டுப்போச்சு, அது பொண்டாட்டி யாரு பொண்ணு யாருன்னு தெரிய மாட்டேங்க, இதெல்லாம் ரொம்ப வேகமாக பேசுவார். நம்ம கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க, நீங்கள் வந்து இது யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க, ஏன்னா குடியினுடைய கொடுமையை பற்றி எழுதுவது என்பது இன்றைக்கி அரசாங்கத்துக்கு எதிராக எழுதுகிற ஒரு கருத்துன்னு நினைக்கிறாங்க, இது ஒரு சமூக பிரச்சனையாக அல்ல அரசாங்கத்துக்கு எதிரான அரசியலாக நினைக்கிறாங்க, யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்துரை வந்து நீங்கள் வந்து ஒரு மாறுபட்ட பத்திரிகைன்னு சொன்னால் நீங்கள் எழுதி நிரூபித்து தாங்க ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது நீங்கள் எழுதுங்க, நீங்கள் தான் எழுத முடியும், அவர் அப்படி தான் பேசுவார், பார்ப்போம் நீங்கள் என்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது ஒரு நாள் இல்லை, வெவ்வேறு காலகட்டங்களில் அவர் சொல்லி 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 வலியுறுத்தும் போது தான் உள்ளுக்குள்ள அது வந்து பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து நாங்கள் வந்து மெல்ல தமிழங்கினி அப்படின்னு ஒரு தொடரே ஆரம்பித்து இந்த மது பழக்கத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை வந்து ஒரு பெரிய கட்டுரை தொடர் போட்டு இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், இந்து தமிழ் வந்து ஆரம்பித்த 2.5 வருஷத்தில் வந்து பல பேருக்கு தெரிகிற அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த தொடர் ஒரு முக்கியமான காரணம். ஒரு பத்திரிகை ஆசிரியராக நாங்கள் சிந்திக்க வேண்டியதை அவர் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தார்.
அப்படிப்பட்ட தங்கர் பச்சான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி தான் இந்த கடலூர் சிதம்பரத்தில் வெள்ளம் வரும்பொழுது அது வந்து எல்லா பத்திரிகையும் ஒரு செய்தியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நிலையில் வந்து ஒரு நாள் காலத்தில் வெள்ளம் வந்த ரெண்டாவது நாளே நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி, சார் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே கேட்டுக்கணும் அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் சொல்கிறது தான் கேட்டுனா நான் என்னங்க கேட்காம இருந்தேன். இல்லை இல்லை, இது வந்து நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வெள்ளம் வந்துச்சு, தண்ணி பூந்துருச்சு, விவசாயி கஷ்டப்படுறான், பயிர் செத்து போச்சு, இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். உள்ளே போய் பாருங்கள், போய் பார்த்து வந்தேன், கத்தரி அழுகிறேன் சார், என் சொந்த ஊர்லாம் அங்கே இருக்குன்றதுக்காக சொல்ல பார்த்துட்டு வந்தேன், தாங்க முடியல சார் கொடுமை, இது வந்து ஒரு வரலாற்று சோகம், இது வந்து யாருமே எழுத மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஏதோ வழக்கமான மழை வெள்ளம் ஓவராக வந்துருச்சு, ரோட்டில் வந்து வெள்ளம் வந்துருச்சு, பயிரில் பூந்துருச்சு, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஏறிடுச்சுன்னு வழக்கமாக மழை காலத்தில் வர விஷயம் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கடந்த இந்த சூறை காற்று அடித்தது இல்லை, தானே புயல், அதை விட மிக கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். தானேவுக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைச்ச கவனம் கூட இதில் கிடைக்கல. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்து பத்திரிகை எடுத்து ஏதாவது பண்ணோம் சார், நீங்கள் விட்டுறாதீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரெண்டு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்கள் நிருபர்கள் அனுப்பிச்சிருக்கோம் சார், போய் பார்த்துருக்காங்க, நேரில் பார்த்துருக்காங்க. நீங்கள் சாதாரண நிருபர்கள் அனுப்பாதீங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற நிருபர்கள் அனுப்பாதீங்க, நான் உங்களை குறை சொல்லலை. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களை, இன்னும் கொஞ்சம் மொத்தமாக ஒரு பெரிய பார்வையாக பார்க்கக்கூடியவர்களை, ஒரு நல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு, விவசாய நிலைமை யோசிச்சு இன்னும் பவர்ஃபுல்லாக எழுதுகிற உங்களுடைய ஆசிரியர்களோட பக்கத்துலேயே இருக்க யாரையும் அனுப்புங்க, நீங்கள் போய் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி தான் திரு சமஸ் அவர்களை அனுப்பிச்சது. அப்புறம் சார் கூடவும் சேர்ந்து போனோம். போயிட்டு பார்த்துட்டு நிலைமையினுடைய விபரீதம் தெரிஞ்ச உடனே தான் அப்போ தான் நாங்கள் வந்து வாசகர்கிட்ட வந்து கேட்டோம், இது ரொம்ப பெரிய பேரழிவாக இருக்குது, அதனால் வந்து எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, இந்த உதவி வந்து பணமாக எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் எப்படி கண்டுக்காமே இருக்குது, உள்ளேயே வராமல் இருக்குது, யாருமே அரசாங்கம்ன்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்க மாதிரி தெரியல, யார் கவுன்சிலர்னு தெரியல, யார் எம்எல்ஏன்னு தெரியல, எதிர்கட்சியும் இல்லை, யாருமே இல்லை. இவங்களும் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, ஜனங்களை பற்றி அவங்க கவலையே இல்லை அப்படின்ற கவலையை வெளிப்படுத்தி போட்ட உடனே கிட்டத்தட்ட கடலூர் சிதம்பரத்தை நாங்கள் கையில் எடுத்து அடுத்த ஒரு நாலஞ்சு நாள்லேயே சென்னையில் பெருமழை பெஞ்சு சென்னையை மூழ்கி அவர் ஆரம்பித்து வச்ச கொளுத்தின திரி தான் நாங்கள் வந்து வெறும் செய்தியை மட்டுமே எழுதி கொண்டிருக்காமல் வாசகத்தில் நேரடியாக போய் நாங்கள் கேட்டப்போ 16 கோடி ரூபாய்க்கு வந்து பொருட்களை வந்து உலகம் முழுவதிலிருந்து அனுப்பிச்சாங்க. அவரும் போனார், அவர் கையால் கேஸ் ஸ்டவ், அவர் கையால் போர்வு, அவர் கையால் பால் போடுறோம், அவர் கொடுத்தார், ஆனால் அவர் தொடர்ந்து போக முடியல. ஆனால் ஏன் சொல்கிறனா, ஒரு மதுவனுடைய கொடுமை, அந்த தண்ணிலையும் சரி இந்த தண்ணிலையும் சரி அவர் தான் கொளுத்தி போட்டார், போய் அவ்வளோ பேருக்கு பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த வகையிலையும் தங்கர் பச்சான் என்பவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பராக, ஆலோசகராக, கடுமையான விமர்சகராக இருந்து கொண்டே இருக்கிறார். மூணாவது எனக்கு வந்து அவரை என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்லாரும் பார்க்குற பார்வையை தாண்டி வேற ஒரு விஷயம் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து சும்மா ஒரு விஷயங்களை தொகுக்கிறவர் தான், பத்திரிகை ஆசிரியருடைய பணி என்பது வந்து நடுநிலையாக வரணும், தவறு இல்லாமல் வரணும், எல்லாம் வரணும் அப்படிங்கிறது பார்க்குறது மட்டும்தான். இதுவரை ஆசிரியருக்கே வந்து உலகம் முழுக்க கண்ணுக்கு அதெல்லாம் இருக்காது. பலர் சொல்கிறத கேட்டு அதில் எது சரின்னு பார்த்து அதை பத்திரிகைகளை கொண்டு வரது தான் பண்ண முடியும்னும் போது நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்படி அவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ் எழுத்தாளர்கள், அதாவது நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய பல எழுத்தாளர்களுடைய உண்மையான நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்ணீரோட உண்மையாகவே மனப்பூர்வமாக அதை பேசும்போது ஒரு கண்ணீர் வந்துடும், குரல் தழுதழுத்தரும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் பேர் சொல்ல விரும்பல, சில எழுத்தாளர்களாக தமிழ் பத்திரிகைகளினுடைய பெரிய பிதாமகர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு எழுத்தாளர் வந்து மாதம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கார், ஆனால் இன்றைக்கும் அவர் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்க நாம அப்படிங்கிறத வந்து பட்டவர்தனமாக கிட்ட போய் பார்த்து சொன்னவர் அவர் தான். ஆடி போயிட்டாங்க, உண்மையில் அப்படி ஒரு நிலைமை இருந்திருக்குமா, இருக்குமா அவருக்கு, அப்படியா அவர் எல்லாரும் தினந்தோறும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், விழாக்களில் நடுநாயகமாக உட்கார வச்சுட்டு இருக்கோம், காரில் அவரை வச்சு காரில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், காரில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவருக்கு அப்படியே ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அது உண்மை. அது வந்து யார்ட்டையும் சொல்கிறதுக்கு வைக்கப்படாமல் எழுத்தாளனுடைய கௌரவம் வந்து ரொம்ப பெருசு, யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. எங்ககிட்டையும் வாய் விட்டு சொல்ல கண்டுபிடிச்சி அப்புறம் ஏதோ எங்களால் பண்ண முடியும், ஆனால் பணத்தால் இல்லை, அவர் என்ன முடியுமோ பக்கமாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு. இன்னொரு எழுத்தாளர், நீங்கள் பார்த்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு நாவல் எழுத முடியுமா சார் அப்படின்னு ஏதோ ஒரு நாவல் ஒரு எழுத்தாளரை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம் சார், இவ்வளோ பெரிய நாவல் எழுத முடியுமா நீங்கள் சொல்கிறீங்க, போய் பாருங்கள். அவன் வந்து பஸ்ஸில் வந்து நிற்கும் போதெல்லாம் இதில் நின்றுக்கிட்டு பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கான், வெளியே கூட தெரிய வேணாம்னு நினைக்கிறான் சார். அவன் டிவிஎஸ் ஊட்டிக்கு வந்து போடுறதுக்கு பெட்ரோல் இல்லைன்னு கெரசின் ஆயில் கிருஷ்ணாலனை ஊற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கான் சார். அவரை போய் நீங்கள் பெரிய ஆள்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசி என்ன சார் பிரயோஜனம், ஜனங்க மதிக்கலையே சார் அப்படின்னார். பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்படியே இருக்கும்போது இப்போ தமிழ் எழுத்தாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேறு யாரும் பார்க்காத கண்ணோட்டங்கள், நாமெல்லாம் பார்க்கின்ற ரசிக்கின்ற சும்மா அதோட ஒரு பொழுதுபோக்காக நினைக்கின்ற சிந்தனைக்கு சில நேரம் தீனியாக நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அவலங்களை வந்து அவர் வந்து தொடர்ந்து அதை வந்து வேற ஒரு கண் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு.
அது காரணம் என்னென்னா, இந்த நூலை நீங்கள் படிக்கும்போது எல்லா இடத்துலையுமே தெரியும், அடிப்படையில் வந்து அவர் ஒரு கிராமத்தாள். இப்போ இன்றைக்கி நம்ம நகரங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட சொன்னாங்க, கல்வி எப்படி இருக்கணும், நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணுமா, இந்த கறிக்கோழி மாதிரி இருக்கணுமான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கூட நான் சொல்லுவேன், கிராமங்களுடைய இயல்பு தொலைஞ்சு போனதில்லை, அதை வந்து பெரிய இழப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதாவது வாழ்க்கை முறை, அதில் இருக்க ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள், நம்ம வந்து நியாயம்னு எது நினைக்கிறோம், அதர்மோன்னு எது நினைக்கிறோம், உண்மையான சட்டை என்ன பண்ணோம், என்ன செருப்பு பண்ணோம், நான் வந்து லூயி ஃபிலிப் சட்டை போட்டால் தான் ஆளா, நான் தான் பிராண்டா இல்லை என் சட்டை பிராண்டான்லாம் பல கேள்விகள் இருக்குல்ல. அந்த கிராமத்து வாழ்க்கையினுடைய பல இயல்புகளை தொலைச்சதுனால் நீங்கள் எல்லாருமே தப்பாக போய்கிட்டு இருக்கோம். அதில் தான் என்னாச்சுன்னா, நகரத்தினுடைய குழந்தைகள் கூட இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்கன்னா, நான் சொல்லுவேன், இன்றைக்கி கூட கான்வென்ட்டில் படிக்கிற பசங்கள்லாம் ஒயிட்ல கான் கோழி மாதிரி இன்னும் கூண்டுக்குள்ளே அடைச்சி வைப்பானுங்க, திறந்து ஒட்டியும் லாரியில் அடிபட்டு செத்துடும். அது நாட்டுக்கோழி வந்து பூந்து பூந்து ஓடிடும், ஏன்னா அது எல்லாத்தையும் பழகி வந்திருக்கோம், எங்கே பஸ் வரும், எங்கே சைக்கிள் வரும், எல்லாமே தெரியும், எல்லா கஷ்டங்களையும் பார்த்துருக்கோம், நஷ்டங்களை பார்த்துருக்கோம். அப்படி வளர வேண்டிய குழந்தைகளை பூரா கொண்டு கான்வென்ட்டில் டையும் யூனிஃபார்ம் போட்டு காத்தாலந்து ராத்திரி உள்ளே வச்சு ஏசி ரூமில், பஸ்ஸு கூட ஏசியை கொடுத்து அதெல்லாம் எழுதிட்டு போகிறதில்ல, போகிற காலேஜ் கூட ஏசியை கொடுத்து என் காலேஜில் என்னென்ன இருக்குன்னா படிப்பு இருக்குன்ற தவிர மீது எல்லாம் இருக்குன்றாங்க, நீ சொல்லி தான் பசங்களை கூப்பிட்றாங்க. அப்படி கூட்டு போய் பசங்களை வளர்த்து எல்லாத்தையும் தொலைச்சி நீங்கள் அடுத்த தலைமுறை கொண்டு வந்து நிறுத்திருக்கோன்னா, அந்த பிரச்சனைகள் எப்படி அவர் தங்கர பச்சானுக்கு புரியுதுன்னா, அவர் ஒரு கிராமத்தாள், கிராமத்து ஆள் மட்டுமல்ல, அவர் வந்து இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையினுடைய ஒரு புகழ்பெற்ற இயக்குநராக வந்த பிறகு கூட பயணங்களை நிறுத்துறதே கிடையாது, மக்களை சந்திக்கிறத நிறுத்துறது கிடையாது, அதுலேயும் முக்கியமாக எளிய மனிதர்கள் கீழே இருக்கவங்களை போய் பார்க்குறத நிறுத்துறதே கிடையாது. இன்றைக்கி ஊருக்கு போனால் லுங்கி மச்சு கட்டின கூழ் குடிச்சு அப்படி ஜாலியாக ஜனங்கள் வர்றது தான் அவருக்கு பிடிக்கும், ஏன்னா அங்கே தான் உண்மையான பொருளாதாரத்துடைய உண்மைத்தன்மை இருக்கிறது, அங்கே தான் மக்களுடைய உண்மையான வாழ்க்கை இருக்கிறது, உண்மையான அரசாங்கத்தை பற்றிய பார்வை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அவரால் வந்து ரொம்ப சுலபமாக எழுத முடியுது இந்த புத்தகத்தை. ஏன்னா பழனிச்சி பெரியசாமி சார் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி இந்த ஒரு நாட்டினுடைய பிரச்சனை எல்லா சப்ஜெக்ட்டையுமே தொட்டுட்டிங்க நீங்கள் அப்படின்னு. காரணம் என்னென்னா, அவர் யோசிச்சு ரொம்ப நாளாக வச்சுருந்த விஷயத்தை தான் உள்ளே லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு தான் எழுதியிருக்காரு. அவர் ஒரு நாள் இப்படி தான் கூப்பிட்டார், சார் நிறைய விஷயம் நாடு நாசமாக போயிட்டு நான் எழுதலான்னு நினைக்கிறேன், எழுதலாமா சார் அப்படின்னாரு. என்ன சார் எழுத போகிறீங்கன்னா கூட அப்போ சொல்லவே மாட்டேன்ட்டு, நான் எதை வேணால் எழுதுவோம் போடுவீங்களா, அப்படி தான் போட முடியாது எங்கள் பத்திரிகையில், ஒரு பத்திரிகை ஆசிரியர்னு என்ன போடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கும். சார் நான் எதாவது தப்பாக எழுதுவேன் சார், நான் எதாவது மோசமாக எழுதுவேன் சார், ஜனங்கள் தேவையானதுன்னு எழுதுவேன், நான் எழுதிட்டுமா சார், இதே மாதிரி தான் இருக்கும் சார், சரி அது பார்த்துக்கலாம் சார், அப்புறம் ஏதாவது பிடிக்கல சரியில்லைன்னா அங்கங்கே எடுத்துருவோம், எடிட் பண்ணுவோம், நிறுத்திடும், அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, சொல்லாமே எழுதுனான், உங்களுக்கு சொல்ல தோன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எது எதை போட தோணுதோ அதை நாங்கள் போடுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். ஆனால் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு அத்தியாயம் கூட அவர் எழுதி நிறுத்தப்படவே இல்லை. ஏன்னா ரொம்ப கடுமையாகவும் காரமாகவும் எழுத ஆரம்பித்தார், எழுதிட்டு என்ன பண்ணுவார், கார்த்தால் எங்களுக்கே ஒரு மாதிரி கவலையாக இருக்கும், ஏன்னா இந்த பத்திரிகை மாறுபட்ட நாளிதழ்னு கொண்டு வரமே தவிர இவ்வளோ கடுமையான விஷயங்கள் வந்து பத்திரிகையில் டீல் பண்ணதே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க, அந்த ஜாதி பிரச்சனை, இந்த இடஒதுக்கீடு, இந்த விஷயங்கள்லாம் சில ரொம்ப உள்ளே போய் ஓப்பனாக எழுத முடியாது, அது வந்து ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப கரெக்டாக எழுதணும், சிலர் வந்து கசப்பு உண்டாக்கிடும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எழுத முடியாத பிரச்சனைனா ஜனங்கக்கிட்டே தப்பு இருக்குதுன்னு வச்சுங்களா, அதை எவனுமே சொல்ல மாட்டான், எல்லாம் ஒன்றால் தான் நாசமாக போச்சுன்னு கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா பேப்பர் வாங்க அதை நிறுத்திடுவோம், ஏன்னா ஜனங்களுக்கு குறை சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இவருடைய பாதி கட்டுரை அந்த மாதிரி தான், ஜனக தான் தப்பு, ஜனக தான் தப்பு, ஜனக தான், நீ ஏன் தட்டி கேட்கலாம், நீ ஏன் உதைக்கல, நீ ஏன் தொடர், இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பார் இவர், ஒரு கழக மாதிரியே எழுதிக்கிட்டு இருப்பார், பரவாயில்ல போடுவோம். ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து எல்லாமே உண்மை இருக்குது, போட்டு தான் ஆகணும்னு போட ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் உடனே எங்களுக்கு வந்து அதனுடைய விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும், ரொம்ப சரமாரியான பாராட்டுகள் தான் வர ஆரம்பிச்சுது. ஆமாம், இப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்துச்சுங்க, இப்படி தான் கரெக்டாக எழுதுனுங்க, இவர் தான் கரெக்டாக எழுதுனாரு, சினிமாவில் இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறாருன்னு ஆரம்பிச்சு, எனக்கு தெரிஞ்சு தவறான விமர்சனங்கள் கிட்டத்தட்ட எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ரைட்டு தான் வர ரொம்ப உற்சாகமாகி, நீங்கள் எழுதுங்க சார், உண்மையிலே நீங்கள் சொல்ல தோணுது, நீங்கள் சொல்கிறதுலாம் எங்களுக்கு போட தோணுது, போடுவோம் சார்ன்னு சொல்லிட்டு வராங்க, சொல்லிவிட்டு தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்கள் எழுத ஆரம்பித்தார். ஆனால் எழுதிட்டு என்ன பண்ணுவார்னா, கரெக்டாக கட்டுரை வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு முதல்ல வந்து கூப்பிட்டு கேட்பார், வந்துருச்சு, படிச்சுட்டு பேசலாமா, பேசுங்க, படிச்சிங்களா, படிச்சிட்டேன், என்ன தோணுது எல்லாம் கேட்பார், அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் கருத்தெல்லாம் கேட்பார், எல்லாம் பண்ணுவார், பண்ணிவிட்டு கற்று வந்தவர் என்ன சார் ஜனங்க நினைக்கிறாங்க, வாசகர் என்ன சார் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்பார், எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு நாள் ஒரு கட்டுரை அனுப்பிச்சார், என்னென்னா இந்த பத்திரிகைலாம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, கண்ணுக்கு தெரியும் கடவுள்கள்னு ஒரு சாப்டர் போட்டு, இந்த இராணுவத்தில் அந்த கையறி கொண்டு போட்டு பள்ளத்தில் பதுங்கிடுவான்ல, அவர் அனுப்பிச்சிட்டு பதிலே இல்லை, ஆளே இல்லை, அதுக்கு மட்டும் கருத்தை கேட்க மாட்டேங்கிற உள்ளே போயிட்டார் ஆள், என்னென்னா இவங்க போடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், இதை ஏன்னா பத்திரிகையே வந்து இன்னொரு பத்திரிகை குறை சொல்லி போடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளே காணோம்,
இது வேற சில விஷயம் சில லைன்ல ரொம்ப மோசமா இருக்கு, எடுத்து மோசமா நான் அது கடுமையா இருக்கு எடுத்துடலாமான்னு கேட்க ஆள் கிடைக்க மாட்டேன்றது. பண்ணிட்டு எங்களுக்கே ஒரு டெஸ்ட் வச்சாரு. அப்புறம் நாங்கள் போட்டோம், போட்ட உடனே போட்டு காலில் வருது பேப்பர். வந்த உடனே சார் என்ன சார் நீங்க எப்படி சார் அதை போட்டீங்க அப்படின்னு. சார் நல்ல ஆள் சார் நீங்க உண்மையிலேயே, அதாவது என்ன பண்ண எது பண்ண அப்படியே விட்டுட்டு ஆள் வந்து திராட்டில் விட்டுட்டு ஆள் காணாமல் போயிட்டு போட்ட பிறகு பாராட்டுறது வரீங்களா சார்? நான் இல்லை சார் இதெல்லாம் போட மாட்டான் சார், இந்த பயிலும் போட மாட்டான் சார், ரொம்ப தைரியம் இருக்குது சார் அப்படின்னு பாராட்டுற அப்புறம் பாராட்டுறார் வந்து. அதனால என்னென்னா அவர் ரொம்ப சாதுரியமான ஆளும் கூட அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. இது எல்லாத்தோட இந்த புத்தகத்தை பற்றி நான் முக்கியமாக வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக பத்திரிகையாளராக ஒரு 20-25 வருஷம் இருந்ததுனால இதில் இருக்க ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட விரும்புகிறேன். இந்த புத்தகத்துக்கும் இதை இங்கே வெளியிட வந்திருக்கிற ரெண்டு முக்கியமான மனிதர்கள் நம்ம சந்திர சாரும் சகாயம் சாரும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தவறுகளை வந்து இப்போ பத்திரிகைக்காரங்க நாங்கள் இப்போ நான் சொல்ல ஊடகத்தை பற்றியே பத்திரிகையிலேருந்து சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் ரொம்ப தயக்கமான விஷயம் தான். அங்கே இருக்க தப்புகளை சொல்கிறது கண்ணாடி வீட்டிலேருந்து கல் தெரிய மாதிரி தான். எங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு கல் அடிச்சுன்னா 500 கல் திரும்பி வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு அந்த அமைப்பிலேயே உள்ள குறைகளை எடுத்து சொல்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நம்ம விவசாய பேராசிரியர் வந்து சொன்னார் இல்லையா, கவிதை விவசாய கல்லூரி எழுதுனதுக்கே வந்து அங்கே கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி உருக்குனாங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு விவசாய கல்லூரியில் விவசாய பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு விவசாயத்தை குறை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும்பொழுது இன்றைக்கு வருவாய்த்துறையிலேயோ ஒரு ஆட்சி அமைப்பு முறையிலேயோ இருக்கின்ற குறைகளை வந்து எதிர்த்து போராடுறது இருக்குல்ல. அப்போ சகாயம் சார்லாம் வந்து எத்தனை நாள் தூக்கம் இழந்து எவ்வளோ யோசனைகள் பண்ணி அவருக்கு பயம்லாம் துணி கூட கிடையாது. அங்கே உட்காந்துருக்க ரெண்டு பேருக்குமே பயம் என்பது அவங்க வாழ்க்கையில் வந்து எங்கேயோ ஒரு சின்ன அனுபவம் கூட இங்கே பார்த்துக்கணும். ஆனால் கவலைகள் இருக்கும். ஏன்னா எடுத்து அந்த போரை வெற்றிகரமாக முடிக்கணும்னா அது எவ்வளோ சாதுரியமாக திட்டமிடணும். ஒரு தேன்கூட்டில் கையை வச்சுட்டோம், திரும்பி எப்படி கடிக்கும்னு தெரியாது. கடிக்கிறத பற்றி கவலைப்படலை, ஆனால் எடுத்த விஷயத்தை ஜெயிக்கணும் போது எவ்வளோ நாள் தூக்கங்கள் போயிருக்கும். பக்கத்துலேயே எதிரிகளை வந்து காலடியிலையும் பக்கத்துலையும் வச்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் வந்து வெளி உலகத்துக்கு கூட சக அதிகாரிகள்னு சொல்லிக்கிட்டு கூட்டு போய் வேலையை பார்க்கணும். ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து செய்யணும், அதனால் எடுத்து செய்யும்போது பின்னால் வந்து தகவல் கொடுத்து விட்டுப்பான், காலை வாரிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனை வந்து கண்டுக்கு காணாமல் இருந்துக்கிட்டு எடுத்த விஷயத்தை ஜெயிக்கணும். இது எல்லாத்துக்கும் அரசாங்கன்ற ஒரு பெரிய அமைப்பினுடைய ஆதரவை கேட்டு வாங்கணும், கிடைக்காட்டு கவலைப்படாமல் தாண்டி போகணும். அதுக்கப்புறம் மக்களை விட்ட எடுத்து சொல்லணும். மக்கள்கிட்ட வந்து நேரடியாக எடுத்து சொல்ல முடியாத பல விதமான கட்டுப்பாடுகள் நீதித்துறையில் இருக்குது, அரசாங்கத்தில் இருக்குது. நான் இதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய நன்மைக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு அரசியல்வாதி மாதிரியோ ஒரு பத்திரிகார மாதிரியோ வந்து சொல்லிலாம் ஆதரவு திரட்ட முடியாது. செய்கின்ற செயல் மூலமாகவே அதை புரிய வைக்கணும் மக்களுக்கு, அவங்களுடைய ஆதரவு கூட சேர்ந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு அந்த அமைப்பில் இருக்கிற கோளாறுகளை சரி செய்யறதுக்கு முயல்றதும் அதில் இருக்க தவறுகளை பற்றி பேசுறதுமான ஒரு மிகப்பெரிய தைரியமும் அதை தாங்கக்கூடிய பெரிய சக்தியும் கொண்ட ரெண்டு மனிதர்கள் இந்த புத்தகத்தை வந்து கொடுத்து வாங்கிறது வந்தது இருக்குல்ல, ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கர்பச்சான் இந்த புத்தகத்தில் வந்து கலையும் எழுதியிருக்காரு. சினிமாக்காரன் வந்து எப்படி மோசமாக போயிட்டோம் போட்டு பின்னி எடுத்துருக்காரு. உண்மையிலேயே வந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு போனால் அந்த அத்தியாயத்தை எழுதிட முடியும். ஆனால் ஒரு சினிமாவில் இருந்துக்கிட்டு அதை எழுதும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு அத்தியாயங்கள் இருக்குது சினிமாவை பற்றி. சினிமா எப்படினா கெட்டு போச்சு, இன்றைக்கி நல்ல சினிமா வர்றதே இல்லை, ஜனங்களை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கின்னு இருக்காங்க சினிமாவில், அறிவுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது, ஜனங்களை சும்மா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்து இவர் ரெண்டு சாப்டர் எழுதியிருக்காரு. இதை எழுதிட்டு திரும்ப சினிமா உலகத்தில் அவர் போய் நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நிறைய இழப்புகளுக்கு தயாராக இருக்கணும், நிறைய நண்பர்களை எழுந்துருவார். அதுவும் வந்து சூது சதி நிறைந்த உலகம், அது பயங்கரமாக பார்த்து எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல வந்து சமாளிக்கணும், வர பிரச்சனைகளை பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் அதை எழுதியிருக்க முடியும் போது. இந்த பிரச்சனையை வந்து இந்த புத்தகத்தை ஒரு சமுதாய கண்ணோட்டம் மட்டுமல்ல அதில் பல எதிர்ப்புகளையும் தாங்கிக்கிட்டு தான் எழுதியிருக்காரு இந்த தொடர்களை அப்படிங்கிறது வந்து எங்கள் அது அது பின்னாடி இருக்க அந்த பிரச்சனை என்ன புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அது டெய்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலவே இந்த பாலிடிக்ஸுங்கிறது என்ன நடக்குது என்ன. ஸோ கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த நூலை வெளியிட்ட பத்ரி சேஷாதிரி அவர்கள் அவங்க வந்து நல்ல பல நூல்கள் எவ்வளோ நூல்கள் வந்து கிழக்கு பதிகம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி நிச்சயதார்த்தவர்கள் ஆகி பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரியான புக்கு இது. நாங்கள் தொடர வந்தோடனே புத்தகமாக போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அலுவலகத்தில் பதிப்பு அப்படிங்கிற அந்த பிரிவை புது பேப்பர் அடிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் தான் தங்கர்பச்சான் சார் கேட்டார், சார் நீங்கள் இதை லேட் பண்ணாதீங்க, சூடு ஆறிடும் போட்டுடலாம் வெளியில் தாராளமாக போடுங்க. எங்களால் எப்போ போட முடியாதோ நாங்கள் அது போடாதேன்னு சொல்ல முடியாது. போட்டால் அப்போ ரொம்ப சரியான ஒரு பதிப்பகம், அவ்வளோ குவாலிட்டி, அவ்வளோ அற்புதமான அந்த புத்தகத்தின் வடிவமைப்பு, ஆங்கில புத்தகங்களுக்கு நிகரான ஒரு அந்த அதுக்கு அச்சுக்கோர்ப்பு எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நறுக்கு 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 நறுக்குன்னு அது ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால வந்து எவ்வளோ நல்ல அழகான புத்தகம், எவ்வளோ சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அது நல்ல புத்தகத்தை கொண்டு வந்த பத்திரி சேஷாதிரி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பழனிச்சி பெரியசாமி சார் சொல்லவே தேவையில்லை, அவரும் பார்த்தீங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தது வந்து ரொம்ப பொருத்தமான உள்ள அவரும் ஒருத்தர். அவர் பேசின சில கருத்துக்கள் எனக்கு கூட உடன்பாடு இல்லை. தமிழ் பற்றி ஏன்னா சில விஷயங்கள் அந்த ஓங்கி அடித்தால் தான் அதில் வந்து தர்மா தர்மம்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் தமிழை மட்டும் சொல்கிறீங்க இங்கிலீஷில் சொல்லலைன்னா அவனுக்கு புரியாது. பலாருன்னு அவனுக்கு காதில் அவனை விட்டோம்னா தான் அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச ரைட் இருந்தால் கூட பெரிய தப்பை திருத்திக்கும். அவர் தங்கரவச்சம் தெரிஞ்சுதான் அப்படி அடிச்சிருக்காருன்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் அவரும் வந்து கிராமத்துலேருந்து வந்தவர், கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்தவர், எல்லாத்தையும் பார்த்தவர், அவரும் இந்த புத்தக விழாக்கு வந்து ரொம்ப பொருத்தமானதுன்னு நினைக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து இந்த புத்தக விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை போடக்கூடிய வகையில் தொடர்ந்து நாங்கள் போட்டோங்கிற பெருமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.